ஒரு முக்கியமான சில விஷயம் வந்து எனக்கு 20,000 விருப்பம் ஓட்டு வந்திருக்கு, அது சந்தோஷம். ரெண்டாவது கௌசல்யாவுக்கு 5,000 விருப்பு ஓட்டு வந்தது, மற்ற கட்சியில் வெண்டவரை விட அவளுக்கு கூட விருப்பமாக வந்தது, அது எனக்கு சந்தோஷம். அதால 2.5 வருஷம் இப்போதைக்கு பிளான் பண்ணி. ஓகே, நீங்க பாராளுமன்றத்துக்கு போனா அந்த பாராளுமன்றம் அதிரும் அப்படின்னு சொல்லிருக்கணும். கட்டாயம் அதிரு. சபாநாயகர் இவங்களை பத்தி நடங்குவ அப்படின்னு சொல்லிருக்கணும். அவர் ஸ்ட்ரைக் அடிப்பாருக்கு. சரி, என்ன மாற்றங்கள் கொண்டுருவீங்க? மாற்றங்கள் ரெண்டம்மா, நான் முதல்ல எல்லாமே சொல்லிட்டேன், தேர்தல் விஞ்ஞாபகத்தில் சொன்ன அவ்வளவுமே செய்வேன். சரிங்க, சரி, ஓகே. இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையாகவே எனக்கு வாக்கு போட்ட அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த வாக்குகள் நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் ஏழை எழுந்த கைகளில் தான் வந்திருக்கேன். ஸோ இது முடிய இன்னொரு உருகுலமைக்கில் அது பிறகு அதுக்குரிய ப்ரொஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா வந்து பதச்சு வழக்குகளை கூட்டுறதை விட நான் ஒரு வழக்கொண்டு ஏற்றுறேன் அப்போ தெரியும் அப்படி. என்னோட ப்ரொமோஷனல் கோர்ட்டுக்கு ஏற்றே இல்லை, 500 மில்லியன் அந்த வழக்கு தோற்றா அப்படி. அப்போ ஒரு பயம் ஒன்று பேரும் 18 வயசு 18 வேற வழக்கு வச்சிருக்கவங்க வெளியே அப்போ தான் போனாங்க. சும்மா அது ஏதோ ஒருத்தர் சொல் பண்ணணுன்றதை தாண்டி கால் விழுந்து விட்டு ஓடி விட்டாங்க கம்பி அப்படின்னு அழுதேக்கே அதுக்கு விளங்க போகணும். அப்போ இன்றைக்கு 186 88 ஆகுனா நேற்று ஃபுல்லாக நித்திரையில் தான், ரெண்டு பேரும் நித்திரே இல்லை. இப்போ கிளிநொச்சியில் வந்தது 2004 தான், ஆனால் கிளிநொச்சியில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஏனென்றால் நான் வடிவாக சொல்லியிருக்கேன், இந்த வேலைகளுக்கான அரசியல் வட்டகத்தி போன அனுப்பு அவனுக்கு தெரியும். வட்டகத்தி ப்ரொமிஸ் பண்ணிக்கன்னு இருக்கிறது 3.5 லட்சம் ரூபா கிட்ட அந்த மொத்த அதுல கோட்டேஷன் எடுத்து அனுப்புவோம். அது ஒரு 5-6 நாள்லயே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதை செய்து முடிப்போம். நாங்கள் அது ஃபர்ஸ்டா செய்யறது, நீங்க கட்டுறது உங்க பொறுப்பு, அது ஃபண்ட் எடுத்து தந்து சாமான எடுத்து ரக்கி விடுறது உங்க பொறுப்பு. நேரம் அந்த கடைக்கே உங்களுக்கு சாமான் தரும், நாங்க வீடியோ எடுத்து போடுவோம். ஒரு எடுத்து போடுறப்போ எடுத்து போடு, கட்டாயம் போடு. அப்பதான் அந்த காசு தந்தாக்களை தெரியும், அது ஒழுங்கா பயன்படுத்தப்படும். அதுக்காண்டுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன்டாப்பா, நீங்கள் வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரரையும் எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு முழு ப்ராஜெக்ட்டுக்கு இவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. நினைக்கிற ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் மட்டும் ஜாடை கிடந்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு தான் மக்களுக்கு தெரியும். அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு, இவங்கள்ட்ட போயிருக்கோம். அந்த ஒரு கடப்பாடு உங்களுக்கு எப்பவுமே இருக்கு, அதை செய்து விடுமா வடிவா, அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இல்லையோ அது வடிவா செய்து விடும். அப்ப நாங்க எப்படியும் கஷ்டப்பட்டு 2100 ஓட்டாவது உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம். அது என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஓட்டு, அதுல கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலே அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைஞ்சிருந்தாலே 5,000 தான் வந்திருக்கோம். சிறுதுளிதான் மேல பெரிய வெள்ளம். நான் இனி இப்ப யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி, எனக்கு ஓட் போட்டுறதுக்கு மட்டுமில்லை நான் எம்பி விளங்கிட்டேன் உங்களுக்கு. அதால இனி போய் எங்க முக்கியமா தேவை இருக்கோ அங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன். கிளிநொச்சியில பெரிய தேவைகள் இருக்குது, ஸோ அங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன். முக்கியமா அந்த அந்த கண்டறியாக்கள் 170 பேர் இருக்கணும். நான் சொன்னா நான் திருப்பி அங்க வரைக்கில் பொட்டியில இருந்தோம்னு உங்களோட ப்ரோக்ராம் நடக்காது, அதுக்கு 1 வருஷம் கேட்டேன் அதை செய்வேன். நான் அந்த பன்மப்படுத்தப்பட்ட நிதி வந்தோடனே நான் வாழ்க்கையில மறக்கிறேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.